கொரோனா வைரஸ் நம்ம நினைச்சத ரொம்ப வேகமாகவே பரவிட்டு இருக்கு. நம்ம பரப்ப வேண்டிய ஒரே விஷயம் விழிப்புணர்வு தாங்க. நமக்காக தான் மருத்துவர்களும் அரசு அதிகாரிகளும் துப்புரவு தூய்மை பணியாளர்களும் தங்களோட உயிரை பணையம் வச்சு நம்மளுக்காக வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்காக அவங்க வெளியில் இருக்காங்க, அவங்களுக்காக நாம வீட்டில் சுகாதாரமாக இருக்கலாமே. ஹாய், திஸ் இஸ் விஜய், வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி இந்த பதிவு வந்து யாருக்காக அப்படின்னு பார்த்தா, எபவ் மிடில் ஏஜ், மிடில் அதாவது ஒரு நடுத்தர வயசுக்கு மேலே, சே அபவுட் ஒரு 40-45+ அந்த ஏஜில் உள்ளவங்களுக்காகவும், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை நம்பி வாழ்க்கை நடத்தக்கூடியவங்களுக்காகவும் தான் இந்த பதிவு, இந்த ஸ்பெஷல் பதிவு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த கரோனா வைரஸ் அதோடைய தாக்கத்தினாலையும், நம்ம எல்லாருமே வந்து ஒரு சுய ஊரடங்கில் இருக்கிறதுனாலையும், தொழில்துறையில் தொடர்ந்து ஒரு 3 மாதம் வந்து அப்படியே எல்லாமே நிப்பாட்டினமே ஆகி போனதுனால என்ன ஆக போகுதுன்னு பார்த்தா ஒரு பெரிய ஆச்சரியமான கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் தொழில் உற்பத்தி எப்படி போகும், வங்கித்துறை எப்படி போகும், நிதித்துறை எப்படி போகும் அப்படின்னு பார்த்தா ஒரு தெளிவான பதிலை வந்து யாருமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அங்கங்கே இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து வட்டி விகிதத்தை 1.5% குறைச்சிருக்காங்க. இப்போ அடுத்து மார்க்கெட்டில் பார்க்கும்போது எல்லோரும் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு, ரிசர்வ் பேங்க் வந்து இன்னும் வட்டி விகிதத்தை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த எதிர்பார்ப்பில் அதிகமாகிட்டே போகும். அதோட இம்பாக்ட் எங்கே வரும்னு பார்த்திங்க அப்படின்னா, வங்கிகளில் பொதுமக்கள் போடக்கூடிய அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அதோடைய வட்டி விகிதம் தொடர்ந்து குறைக்கப்பட்டு கொண்டே வருவதற்கான கட்டாயமான சூழல் உருவாகிடும். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய பணத்தை, ஓய்வு கால பணத்தை வந்து பேங்க்கில் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுட்டு அதில் வரக்கூடிய வட்டியை வச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன் அப்படி மேலே எகிரிட்டு போகும், ஜிடிபி கீழே போயிட்டுருக்கோம், வட்டி விகிதம் கீழே வரப்போகுது. அப்படி இருந்தால் இப்போ இருக்க சூழ்நிலையிலேயே வந்து வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இப்போவே ஒரு ஆவரேஜை ஒரு 5.5% 5.5% தான் வட்டி கிடைக்குங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு. இன்னும் போக போக பார்த்திங்கன்னா, இந்த வட்டி விகிதம் வந்து இன்னும் குறைஞ்சிட்டே தான் போகும். அப்படி குறைஞ்சிட்டே வரும்போது அதில் அந்த டேக்ஸ் எல்லாம் போக நெட்டாக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தா ஒரு 4.5% தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்கள், ஒரு பேங்க்கில் வந்து பணத்தை போட்டுட்டு, வயசான காலத்தில் பேங்க்கில் பணத்தை போட்டுட்டு 4% 4.5% தான் வட்டி கிடைக்கும் அப்படின்னா அவங்க என்ன செய்ய முடியும்? இது ரொம்ப உண்மையிலே வந்து ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமை இருக்குது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த சீனியர் சிட்டிசன்ஸும் அந்த மிடில் ஏஜுக்கு மேலே உள்ளவங்களும் என்ன செய்யலான்னு பார்த்தா, பேங்க்கில் போய் பணத்தை டெபாசிட்டில் போகிறத விட, ஏன்னா அதில் ஒரு அச்சுறுத்தல் கூட இருக்குது. முன்னாடி சொன்னாங்க பார்த்தீங்களா, பட்ஜெட் சமயத்தில் ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் நாங்களால் வந்து திருப்பி தர முடியும், இன்சூரன்ஸ் திருப்பி தர முடியும். ஏதாவது ஆச்சு அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் நீங்கள் டெபாசிட்லேருந்து திரும்ப எடுக்க முடியுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்போ விட்டுருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வட்டி கம்மியாக போச்சு, கம்மியாக போக போகுது. அப்போ என்ன செய்கிறது? அப்போ பேங்க்கில் போய் பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போகிறத விட என்ன செய்யலாம்னு எங்களுக்கான ஒரு ஆல்டர்னேட் என்ன சரியாக இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா, கொஞ்சம் ரிஸ்க் குறைவாகவும் இருக்கணும், ரிட்டர்ன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வேறு சாய்ஸே இல்லை. இவங்க என்ன செய்யலாம்னா, ஒரு பாண்டில் போய் இவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது பேங்க் பாண்டு, பேங்க் சம்மந்தப்பட்ட பாண்டு, கடன் பத்திரங்களில் போய் இவங்க இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்கும். சரி, அப்படி இன்வெஸ்ட் பண்ணோம்னா எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குன்னு பார்த்தா, வட்டி அப்படிங்கிறத பார்த்தா அதில் கிடைக்கக்கூடிய வட்டி விகிதம் வந்து ஒரு 7.5% உறுதியாக கிடைக்கிற மாதிரி இப்போ சூழ்நிலை, இப்போ மார்க்கெட் அப்படி இருக்குது. அப்போ 7.5% வட்டி கிடைக்கும். இவங்க என்ன செய்யலைன்னா, வாங்கின விலையை விட அது கூடுதலாக இருந்துச்சுன்னா விற்கலாம். ஒரு ரெண்டு வருஷம் வச்சுருந்து விற்கலாம், விற்ற கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன செய்யலாம்னா, மார்க்கெட் அந்த பாண்டு மார்க்கெட் வந்து எப்போ கீழே இறங்குதோ அப்போ போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அப்போ வந்து இவங்களுக்கு 7.5% வட்டி அங்கே கிடைக்குது. அப்கோர்ஸ் டேக்ஸ்லாம் அப்படி போனால் கூட 7.5% அப்படிங்கிற வட்டிங்கிறது வந்து இந்த பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட கூடுதலாக இருக்குது. இது ஒன்று. இன்னொரு ஆல்டர்னேட்டு, இதை சீனியர் சிட்டிசன் செய்ய வேண்டாம், அந்த மிடில் ஏஜில் உள்ளவங்க செய்யலாம், அல்லது தைரியமாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வில் பவர் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் செய்யலாம். என்னால் பேங்க் ஸ்டாக்கில் போய் வாங்க வைக்கிறது, பேங்க் ஸ்டாக்கில் போய் பணத்தை பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சோம்னா என்ன மாதிரி ஸ்டாக்கில் போய் வாங்கலான்னு கேட்டால், எந்த பேங்க் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த பேங்க்கில் வாங்கலாம், அல்லது எந்த பேங்க் உங்களுக்கு பழக்கமான பேங்க்கோ அந்த பேங்க் ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம். இன்னொன்று, வயசாக என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா, எந்த வங்கி பங்குகளோட புக் வேல்யூ அதிகமாக இருக்கோ,
மறந்துடாதீங்க. எந்த வங்கி பங்குகளோட இந்த இபிஎஸ் பி ரேஷியோ அதெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன்னா, இப்போ பிளைண்டாக பார்க்கணும்னா புக் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வாங்கலாம், வாங்கி வைக்கலாம், ஏன்னா சேஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அது லார்ஜ் கேப்பாக இருந்தால் இன்னும் பெட்டர். அதையும் விட ப்ரைவேட் செக்டர் பேங்காக இருந்தால் பெட்டர். பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வந்து வாங்கினா என்ன ஆகும்னா, அவங்க நிறைய கடன் கொடுத்து கொடுத்து வந்து என்பி அதிகமாக போய் அந்த அழுத்தத்தில் இருக்கும். அஃப்கோர்ஸ் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் கூட, ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கூட ஏற்கனவே வந்து ப்ராடக்டில் மாட்டின பேங்க்ஸ் தான். இருந்தாலும் கூட இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் நல்ல புக் வேல்யூ இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான். ஒன்று, பாண்ட் மார்க்கெட்டில் போய் பேங்க் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதர்வைஸ் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா பேங்க் ஸ்டாக்கில் போய் புக் வேல்யூ நல்லா இருக்கக்கூடிய பேங்க் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். வயசு கம்மியாக இருக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப தில் இருக்குது சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் இன்வெஸ்டில் ட்ரேட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் கம்மியான பணம் தான் இருக்குது, பட் நிறைய ரிட்டர்ன் வேணும், ரிஸ்க்கை பற்றி எனக்கு கவலை இல்லை, அன்லிமிட்டட் ரிஸ்க், ஸ்கை ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு நினைக்கிறவங்க பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அப்போ இந்த பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் எப்படி ட்ரேட் பண்ணுங்க, அந்த டெக்னாலஜி உங்களுக்கு ட்ரிக் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நம்ம தபால் ஒளி பயிற்சியில் நீங்கள் சேர்ந்து படிச்சிங்கன்னா அதை கற்றுக்கலாம். ஸோ லெசன்ஸ் வந்து தமிழில் இமெயிலில் வரும். அது நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த இணையதள முகவரியை பாருங்கள், கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லெசன்ஸ் வேணும்னா அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டு சிறிய முதலீட்டில் பெருசாக பணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குது. ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கான நான் சொல்ல வந்த பாயிண்ட் இவ்வளோ தான். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யார் இந்த சேனலை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட் வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டே வாங்க. இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அல்ல வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.